நம்பி ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்தா பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார் அந்த டிரைவர். நர்ஸ் சத்தம் போட்டதால் அந்த டிரைவர் அங்கிருந்து எகிரி தப்பி ஓடியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையின் அந்தேரி பகுதியில் வசிக்கிறார் அந்த பெண். 24 வயதாகிறது. நர்ஸ் ஒருவர் அங்குள்ள ஒரு மருத்துவமனையில் நர்ஸாக வேலை பார்த்து வருகிறார். பெரும்பாலும் இவருக்கு ஆஸ்பத்திரியில் நைட் டியூட்டி பணியே வழங்கப்படும் என்று தெரிகிறது. இப்படித்தான் சம்பவத்தன்று நைட் டியூட்டியில் இருந்துள்ளார். அவர் தினமும் நைட் டியூட்டி முடித்துவிட்டு ரயிலில் தான் போக வேண்டும். ஆனால் அங்குள்ள ரயில்வே ஸ்டேஷன் தொலைவில் இருப்பதால் இதற்காகவே தனியாக ஒரு பஸ் பிடித்து ஸ்டேஷன் வந்து இறங்க வேண்டும். வீட்டிலிருந்து திரும்பி வரும்போதும் இப்படியே தான் பஸ் ஏறி அதன் பிறகு ரயிலை பிடித்து வந்து சேர்வார். கடந்த பிப்ரவரி 17 அன்று நர்ஸ் இரவு நேரத்தில் வீட்டுக்கு போவதற்கு பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தார். அப்போது அந்த பெண்ணின் அருகில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. அதை ஓட்டி வந்தவர் டிரைவர் தினேஷ் என்பார் ஆவார். முதலில் ஆட்டோவில் ஏறவில்லை என்று இளம்பெண் மறுத்துவிட்டார். பிறகு குறைவான பணம் தந்தால் போதும், வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுவிடுவதாகவும் அந்த ஆட்டோ டிரைவர் தினேஷ் சொல்லி உள்ளதாக தெரிகிறது. எனவே நர்ஸ் அந்த ஆட்டோவில் ஏறி கொண்டார். வீட்டுக்கு செல்ல நர்ஸ் ஒரு வழி சொன்னால் தினேஷ் ரூட்டை மாற்றி ஓட்டினார். கடைசி வரை ஆட்டோவை அந்த நர்ஸ் சொன்ன வழியில் கூட்டி செல்லாமல் தினேஷ் வேறு ஒரு பகுதிக்கு ஆட்டோவை ஓட்டி வந்து நிறுத்தினார். ஆனால் அந்த பகுதியில் யாருமே இல்லை. அந்த இடம் ஒரு மறைவான இடம் என்று கூறப்படுகிறது. அந்த இடத்தில் தன்னுடைய அந்தரக உறுப்பை காட்டி நர்ஸை பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார் தினேஷ். இதனால் அதிர்ச்சி அடைந்த நர்ஸ் சத்தம் போட்டு கத்தியதும் அந்த ஆட்டோ டிரைவர் பெண்ணை அங்கேயே விட்டுவிட்டு ஓடிவிட்டார். பிறகு தட்டு தடுமாறி இடம் தேடி கண்டுபிடித்து நர்ஸ் அங்குள்ள போலீஸில் புகார் தந்தார். போலீசாரும் அந்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்து அந்த ஆட்டோ டிரைவர் தினேஷை கைது செய்தனர்.